வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 11 நிகழ்தகவு பரவல்கள் இதில் பயிற்சி 11-5 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4P(x)=4 (p)(x)=2. இந்த ரெண்டு நிகழ்தகவும் சமமாக இருக்குது. மற்றும் என்னோட மதிப்பு 6 அப்படின்னா எக்ஸ் சிமெட்ரிக் P(n,p)இன் பரவல், சராசரி மற்றும் திட்ட விளக்கம் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே இந்த ரெண்டு நிகழ்தகவும் எப்படி சமமாக இருக்குது பாருங்கள், 4P(x)=4 (p)(x)=2 சமமாக இருக்குது. என்னோட மதிப்பு 6 இருக்கும்போது P(n,p) இதோட பரவல், சராசரி, திட்ட விளக்கம் மூணையும் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸியானதான். இந்த ஈருறுப்பு பரவலை நமக்கு என்ன வேணும், என்னோட மதிப்பு கொடுத்துட்டாங்க, பிக்யூ வேணும். இந்த பிக்யூவை கண்டுபிடிச்சாதான் பரவல், சராசரி, திட்ட விளக்கம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா, முதல்ல என்னோட மதிப்பு 6, ஈருறுப்பு பரவல் நிகழ்தகவுக்கு என்ன ஃபார்முலா, P(X)=x, NCX, P(x), Q(n-x) இதான் ஃபார்முலா. சரியா, இங்கே என்னோட மதிப்பு 0 என்ல எக்ஸ், எக்ஸோட மதிப்பு 0 எது வரைக்கும், என் வரைக்கும். இப்போ அங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல என்ன இருக்குது பாருங்கள், 4P(x)=4 (p)(x)=2. இந்த நிபந்தனை பயன்படுத்தி நம்ம பிக்யூவோட மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 4 நமக்கு அப்படியே வந்துடும், இருக்கட்டும். இப்போ இந்த ஃபார்முலா கொண்டு போய் பிரதிடுவோம். என்ன மதிப்பு, ஸ்மால் எக்ஸோட மதிப்பும் என்னோட மதிப்பும் தெரியும், இதில் கொண்டு போய் நம்ம பிரதிடலாம் பாருங்கள். NCX, என்னோட மதிப்பு 6, எக்ஸோட மதிப்பு 4. பி தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுக்கு எக்ஸ், எக்ஸோட மதிப்பு 4. அதுக்கு அடுத்தது க்யூ, n-x, என்னோட மதிப்பு 6, சியோட மதிப்பு எக்ஸ். அப்போ 6-4 இந்த இடத்துல 2 வந்துடும். ஈக்குவல் டு, இப்போ இங்கே வாங்க, இங்கே ஸ்மால் எக்ஸோட மதிப்பு 2, அப்போது என்ன வந்துடும் பாருங்கள், NCX. அப்போ 6C(2). பியோட மதிப்பு தெரியாது, P(x), இங்கே எக்ஸோட மதிப்பு 2. Q(n-x), என்னோட மதிப்பு 6, எக்ஸோட மதிப்பு 2. அப்போ 6 கழிச்சா 4. சரியா, இப்போ பாருங்கள், 4 அப்படி இருக்கட்டும். 6னா என்ன அர்த்தம், 6 ஆரம்பித்து எத்தனை இலக்கங்கள் இறங்கு வரிசையில், 4 இலக்கங்கள், 6 × 5 × 3 / 1 × 2 × 3 × 4 இங்கே P(4) Q² அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 6C(2)னா 6 × 5, 6 ஆரம்பித்து 2 இலக்கம் இறங்கு வரிசையில், 2 × 1 P² Q(4). அடுத்தது இதை இப்போ நம்ம கவனமாக நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணலாமா, இந்த 4 கேன்சல், இந்த 3 கேன்சல். இந்த இடத்துல 1 × 2 × 2 = 4 பெருக்கிடலாமா, 6 × 5 = 30, 30 × 2 = 60. இந்த இடத்துல 60 மட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, P² இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். அப்போ P(4) P² கொண்டு வகுக்கிறோம். அப்போ இந்த ஸ்கொயர் ஃபுல்லாக கட் ஆகிட்டு இங்கே என்ன வந்துடும் பாருங்கள், 4 × 2 = 2 வந்துடும். அப்போ P² மட்டும்தான் இருக்கும். சொல்ல புரியுதா பாருங்கள், P² பெருக்கல் இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும், அப்போ கேன்சல். அதே மாதிரி Q² இங்கே ஃபுல்லாக கட் ஆயிரும், பெருக்கல் இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். நம்ம நேரடியாகவே இது பண்ணி போட்டாச்சு. அப்போது கேன்சல் இங்கே என்ன வரும் பாருங்கள், 4 × 2 = 2 மட்டும் வந்துடும். அதுக்கடுத்து இங்கே 1 × 2 × 2 = 6, 60P² இது மட்டும்தான் இங்கே இருக்குது. ஈக்குவல் டு இந்த 3 × 15, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், வெறும் Q² மட்டும்தான் இருக்குது. இப்போ பாருங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதை கேன்சல் பண்ணலாமா, 1 × 15 = 15, 4 × 15 = 6, 15 இங்கே வந்தால் வகுத்தலாமா, அப்போ வகுக்கும்போது இங்கே நமக்கு என்ன வந்துடும், வெறும் 4 மட்டும் வந்துடும். இங்கே 4P² இருக்குது, இங்கே Q² இருக்குது. இந்த 4P² நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், 2P(2)னு எழுதலாமா, 4P² தான் இருக்குது. அப்போ எப்படி எழுதிட்டோம், 2P தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டோம். 2² × 4 வந்துடும், P² பண்ணால் P² வந்துடும். இந்த இடத்துல Q². இப்போ பாருங்கள், அடுக்கு சமமாக இருக்குது. அப்போ அடிமானம் எப்படி தான் இருக்கும், சமமாகத்தான் இருக்கும். அப்போ பாருங்கள், 2P நம்ம எதை மட்டும் எடுத்துக்கலாம், அடிமானத்தை மட்டும் எடுத்துக்கலாம், 2P (Q). இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே தொடர்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு ஒரு நிபந்தனை தெரியும், என்னென்னா P-யவும் Q-வும் கூட்டினோம்னா அதோட மதிப்பு 1 நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த P அப்படியே இருக்கட்டும், Q-க்கு பதிலாக நம்ம என்ன மாற்றலாம், 2P(2)னு மாற்றலாம். Q இருக்கிற இடத்துக்கு 2P, இந்த Q-க்கு பதிலாக 2P = 1. 2P-யும் 1P-யும் கூட்டினோம்னா
மூணு பி ஈக்குவல் டு ஒன்று. அப்போ பி ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், ஒன்று பை மூணு. பியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பியோட மதிப்பை கண்டுபிடிச்சா நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், கியூவோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள் பகுதியில் மூணு அப்படியே வந்துடும். மூணில் ஒரு பங்கு யார், பி. அப்போ மூணில் எத்தனை பங்கு, கியூ. ரெண்டு பங்கு, மூணில் ஒரு பங்கு, அப்போ மூணில் ரெண்டு பங்கு, முடிஞ்சிருச்சு. என்ன கண்டுபிடிச்சிட்டோம், பி மற்றும் கியூவின் மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது, பரவல் சார்பு. பரவல் சார்பு, பரவல் சார்புனா என்னென்னா நிகழ்தகவு தான், சரியா. முதல்லது நம்ம கண்டுபிடிக்க போகிற நிகழ்தகவு, பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் தான். நம்ம ஃபார்மில் ஏற்கனவே எழுதியிருக்கோம், திரும்ப எழுதிடலாம் பாருங்கள். என்சிஎக்ஸு பியின் அடுக்கு எக்ஸு கியூயின் அடுக்கு என் மைனஸ் எக்ஸ். இங்கே முதல்ல என்னோட மதிப்பு ஆறுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள் என்னோட மதிப்பு ஆறு, சி எக்ஸோட மதிப்பு எக்ஸ் தான், பியோட மதிப்பு நம்ம அங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஒன்று பை மூணு, அடுக்கு என்னது எக்ஸ் அப்படியே வந்துடும். கியூவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் என்ன, ரெண்டு பை மூணு. என்னோட மதிப்பு ஆறு மைனஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும். இதில் எக்ஸோட மதிப்பு நமக்கு என்னவாக இருக்கும் பாருங்கள், என் வரைக்கும் இருக்கு இல்லையா, ஜீரோவில் ஆரம்பித்து ஒன்று ரெண்டு எக்ஸட்ரா ஆறு வரைக்கும் இருக்கும், சரியா. முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். இல்லை ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும், சராசரி கண்டுபிடிக்கணும். சராசரி, சராசரினா ரொம்ப ரொம்ப ஈஸி. எதை நம்ம பெருக்கினா போதும், என்னையும் பியையும் பெருக்கினா போதும். என்பி, என்னோட மதிப்பு ஆறு பெருக்கல் பியோட மதிப்பு ஒன்று பை மூணு. கேன்சல் பண்ணுங்கள், ஒரு மூணா மூணு, இரு மூணா ஆறு, ரெண்டே ஒன்றையும் பெருக்கினா ரெண்டு. என்ன கண்டுபிடிச்சிட்டோம், சராசரியை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்தது மூணாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். திட்ட விளக்கம், திட்ட விளக்கம்னா என்ன, ஸ்கொயர் ரூட்ஸ். திட்ட விளக்கம்னாலே ஸ்கொயர் ரூட் வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்பிக்யூ. என்பிக்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னோட மதிப்பு ஆறு பெருக்கல் பியோட மதிப்பு என்ன, ஒன்று பை மூணு. பியோட மதிப்பு ஒன்று பை மூணு, கியூவோட மதிப்பு ரெண்டு பை மூணு. கியூவோட மதிப்பு ரெண்டு பை மூணு. கேன்சல் பண்ணுமா, ஒரு மூணா மூணு, இரு மூணா ஆறு ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டே ஒன்றையும் பெருக்குனா ரெண்டு, ரெண்டு ரெண்டாக நாலு. அப்போ நாலு பை மூணு, நாலு பை மூணு ஈக்குவல் டு நம்ம தனித்தனியாக வர்க்கமூலம் எடுக்கலாம். தொகுதியில் இருக்க நாலுக்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா ரெண்டு, பை பகுதியில் இருக்க மூணுக்கு வர்க்கமூலம் எடுக்க முடியாது, அதனால் ரூட் ஆஃப் மூணு. இதான் என்னது நமக்கு தேவையான திட்ட விளக்கம். திட்ட விளக்கம் ரெண்டு பை மூணு, சராசரி ரெண்டு, சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.